நான் ரெண்டு பேரும் பொசு கொடுத்து நிக்குது. அரே கையே மேலே இருந்து எடு. ஏய் துட்டு சம்பாரி மாமா கூப்பிடு, மேலே கை வை. ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம பொண்ணு கைய புடிச்சு விட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்கதானே நமக்கு மாப்பிள்ள. என்னடி மாப்பிள்ளை, உருப்படியா எந்த வேலையும் செய்ய வக்கீல் மாப்பிள்ளே வேண்டி கிடக்கு மாப்பிள்ளே. இத கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். இவர் தற்கொலை பண்ணிக்கிறேன்ல சொல்றாங்க. ஏய் தற்கொலைன்னு பூச்சாண்டி காட்டுறே. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வீரம் வேணும், தைரியம் வேணும், உஷார் வேணும். இதுகிட்டே மூணும் இல்ல. மாமா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, உங்க வட்டி கடையில ஒரு வேலை போட்டு கொடுங்க, அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏங்க மாப்பிள்ளதான் இம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல, உங்க கடையில தான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கறது. உன் கழுத்துல தொங்குற தாலி உனக்கு பிடிக்கும்? சக்கு உங்க அப்பா என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாரு பாத்தியா? நீங்க சும்மா இருங்க பிதாஜி, என் கல்யாணத்துக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி இருக்கு, அதுதான் கடைசி வழி. நான் இதுக்கிட்டே 10,000 ரூபாய் கொடுப்பேன். அதை வச்சு நாங்க நல்லபடியா குடும்பம் நடத்தணும், அவ்வளவுதானே? அதுவும் இல்ல, 10,000 10 நாள்ல செலவு பண்ணி காட்டணும். 10,000 10 நாள்ல செலவு பண்றது அம்புட்டு கஷ்டமாக்கும். என் கையில குடுத்து பாருங்க, தூள் தூள் கிளப்பிடுறேன். ஏய் பொம்பளைங்கிட்டே 1 லட்சம் கொடுத்தாலும் 1 நிமிஷம் செலவு பண்ணும், அது வேற விஷயம். இது கிட்டே அந்த திறமை கிடையாது. வடக்கே விநாயகம், இப்படி கிடைக்கே வா. இந்த 10,000 இதுல 1 பைசா தர்மம் செய்ய கூடாது. நீ எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது. ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது. ஏதாவது பொருள் வாங்கினா? ஏய் எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ரசீது வாங்கணும். அந்த பொருளே 10 நாள்ல அழிச்சிடணும். அடப்பு இவ்வளவுதானா? 10 நாள்ல 1 பைசா கூட இல்லாம செலவழிச்சிடுறேன். இது சவால். அரசியல்வாதி மாதிரி சவால் விடாதே, செஞ்சு காட்டு. இந்தா ரசீது. என்ன பாக்குறீங்க? சந்தையில 1 மாடு எங்களுக்கு பிடிக்கலையே. ஏன் கொளுத்த மாடா வேணும்? கொளுத்த மாடா வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதியா? ஆமையா, அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகுறாப்புல ஒரு நோஞ்ச மாடு எங்களுக்கு தேவை. இருக்கா? இருக்கே, வச்ச புல்லு எதுவுமே திங்க முடியாம படுத்த படுக்க ஒரு மாடு இருக்க, அதுதான் எங்களுக்கு வேணும். இருக்கா? ஆனா சந்தைக்கே கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கய்யா. தொத்த மாடா? கிளம்பி துண்டு போடு. ஏய் மோதரம் மோதரம்டா பாத்து. யோ என்னையா மூணை பிடிச்சிட்டான் வரல? அப்ப 3000 தான். அப்ப 3000 தான் அந்த மாட்டுக்கு 3000? அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி. என் மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும். இப்படியா? என் விரல் என்ன அவ்வளவு சீப்பா? 3 விரலுக்கு 3000 தான் கொடுப்பேன். ஏன்னா அங்க 300 ரூபாய் போதுங்க. 3000 தான் கொடுப்பேன். யோ அவர் தான் குடுக்கிறேங்கிறார, வாய்க்குவியா வர்ற லட்சுமி தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டுட்டு செக்ரட்டரி 2 ரூபாய் கொடுத்துட்டு ரசீதுல கையெழுத்து வாங்கிக்க. இன்பமே வாசக்கு. என்னங்க வீட்டுல அம்மா அப்பா யாரும் இல்லையா? எல்லாரும் கல்யாணம் போயிட்டாங்க. வேலைக்கார அந்த தவிடு பையன் இருக்கான், அவனுக்கு கடலை உருண்டை கொடுத்து சமாளிச்சுக்கலாம். இத பாருங்க, எங்க அப்பா கொடுத்த 10 நாள்ல 6 நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் 4 நாள் தான் இருக்கு. உங்க அப்பா கொடுத்த பணத்துல 3000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன். எப்படி செலவு பண்ணீங்க? அப்படி கேளு, விவரமா சொல்றேன். ஒரு அருமையான நோஞ்சா மட்டை வாங்கினேன், அது இப்போ வரணும்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் மண்டைய படுத்தும். இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்லறை கட்டி போடுறேன். அந்த மாடு எப்பங்க சாகும்? கவலைப்படாத. அடிச்சுட்டாங்க. மகாவிஷ்ணு தெரியற விஷயம் எனக்கே தெரியாது. இத கண்டுபிடிச்சு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, நீங்க தான் என் தெய்வம் தலைவரே. நீங்க தான் தெய்வம். டேய் வாங்கடா. இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரியறாரா? என்னையா இது?
வாங்கிங்க இப்படி மரியாதை திரும்ப கொடுக்குறே இல்லையா? வாயை திறந்த தொலைச்சிருவேன். அம்மா நகராஜி நீங்க நல்லா இருக்கணுமா. சக்கு 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 ஏன் படுத்தவங்களே? சும்மா இருங்க, 15,000 வருது வேணாம் சொல்றீங்களா? ஐயோ இந்த மகாவிஷ்ணு மட்டும் இல்ல, இந்த பணமும் சேர்ந்து சரி பண்ணுதே. இந்த நாள் நாள்ல எப்படி நான் படத்தை செலவழிப்பேன்? மூளைய செலவழிச்சா பணம் தானா செலவாகும். பழனி எல்லாமே ஐயாவோட யோசனை தான். இந்த மலையவே வாங்க சொன்னேன், ஏற முடியாதுன்னு. அதனாலதான் இதை வாங்கியிருக்கிறார். சில்லறை வாங்கிட்டு இல்ல, நல்ல தோண்டிங்க. மனத்தலையா என்னப்பா பழனி ஆண்டி மகனா, கட்டாந்திர எதுக்குப்பா கடப்பாறல தோண்டிட்டு இருக்கா? இது ஏறலாம். 20,000 கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், மேற்கொண்டு 1,000 தென்னங்கட்டு வாங்கி நடுறேன். ஏட்டாடு உரகன் அறிவு கேட்டு போச்சா, கட்டாந்திர தென்னங்கன்னு வச்சா பட்டுல போகும். பட்டு போயிரும்ல? ஆமா அதுக்குதான். போய் வேலையை பாருங்க, உங்களுக்கு வேலை இல்லையா? ஏய் வட்ட போட்டு நீ தோண்டது போதும், மேலே ஏறி போ. ஐயா உங்க கை ராசியான கை, நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். இது கொண்டா எப்படி? என்ன அறிவுமணி என்னடா இந்த சத்தம் கேக்கு? பாறையில அப்படிதான் கேட்கும். இது வேற சத்தமா இருக்கு, மம்பட்டி எப்படி? அறிவுமணி என்னடா பானை? ஏதாவது சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அட விட்டா போயலே, அது புதையலா? புதையலா புதையலா புதையலா. பாண்டியன் காலத்து பொற்காட்சிகள் ராணி மங்கம்மா அணிஞ்சதோ? தம்பி காரியமா தான் இந்த கட்டாந்தரைய வாங்கியிருக்குப்பா. இந்த இடத்துல பொதுல இருக்கிற விஷயம் தெரிஞ்சால வாங்கியிருக்க. அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அப்போ இத பஞ்சாயத்து போர்டுல ஒப்படைச்சிட்டா எனக்கும் சக்குக்கும் கல்யாணம். தூக்கு. அடுத்தவன் காசுல சாப்பிடறதுக்கு ஆசைப்படாம மிஸ்டர் விநாயகம் தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு. ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல, தேச விசுவாசி, ராஜ விசுவாசி, இந்த கிராமத்து விசுவாசி. ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு 1,00,000 ரூபாய்க்கான செக்கை ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஒரு காலத்திலே நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு, இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு ஆகுது. என் புண்ணே உனக்கு கட்டி வைக்குது. இந்த செக்கு என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது. பொதுவா மாமலை தானே சீதனம் கொடுப்பாங்க, அத மாத்துவோம். செக்கு எனக்கு, செக்கு உனக்கு. விடுங்க, கைய புடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா? மாலை மாத்தணும். ரே வாய் மாலே குடு. ஆ மாலே போடுங்க. ஒத்துக்கிறீங்களா? எனக்கு தானே.